சக்தி சவுந்தரராஜன் டைரக்ட் பண்ணிருக்க இந்த மூவில சாயிஷா சதீஷ் சாக்ஷி அகர்வால் ஆக்ட் பண்ணிருக்காங்க. கே ஏ ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இது ஒரு கிரைம் ஆக்ஷன் மூவி. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே ஆம்புலன்ஸ காட்டுறாங்க, அதாவது கோமால இருக்கிற பாடிஸ வச்சு ஏதோ ஒரு விதமான கிரைம் நடக்குது. ரெண்டு ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் என்டர் ஆகுது அண்ட் ஹீரோ ஆர்யா என்டர் ஆகுறாரு. ஆர்யா ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டைலிஷா இருக்காரு. இந்த எல்லா கிரைம்ஸ்க்கும் ஒரு டெட்டி தான் விட்னஸ். அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ வலுக்கட்டாயமா கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போறாங்கன்னு தெரிய வருது. சோ வில்லன்ஸ் ஆர்யா அண்ட் டெட்டிய தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இடையில என்டர் ஆகுறாங்க பியூட்டிஃபுல் சாயிஷா. படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போது அடுத்து என்ன ஆகுங்கிற ஆர்வத்தை தூண்டுது. பேக்ரவுண்ட் மியூசிக் ட்ரெய்லருக்கு வலு சேர்த்திருக்கு. லாஸ்டா இந்த கிரைம்க்கு யார் காரணம் அண்ட் ஆர்யா எப்படி இதை கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கறதா படத்தோட கதை. டைரக்டர் சக்தி சவுந்தரராஜன் யூஸ்வலா ஹாலிவுட் மூவிஸ இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு. அது மாதிரிதான் இந்த படம் டெட் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியோட இன்ஸ்பிரேஷன் தான். படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் ரிவ்யூ யூஸ்ஃபுல். வேறொரு ரிவ்யூ டைம்ல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ வென்பா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபீனிக்ஸ் யூஎஸ்ஏ. தேங்க் யூ. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிள் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.